வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 77வது நாளுக்கான வீடியோ. நாளை முதல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகள் வந்து துவங்க இருக்கு. பல சகோதரர்கள் பயிற்சிகளில் இணைஞ்சிருக்கீங்க. நான் பணிவாக கேட்டுக்கிற விஷயம், சகோதரர்கள் Celibacy.in இணையதளத்தில் லாகின் பண்ணிக்கோங்க. ஹீலர்ஸ் மோடில் கலந்து கொண்ட சகோதரர்கள், அப்புறம் நீங்கள் 21 ஸ்டேஜஸ் இருக்குது யோகிக் மோடில், அது எல்லாமே முடிந்த அளவு ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 22வது ஸ்டேஜில் ஹீலர்ஸ் மோட் அப்படின்ட்டு நம்ம வந்து முக்கியமான சித்தர் பாடல் விளக்கங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்திற்கு ஒட்டு நாப்பில் சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாமே மிக மிக ரகசியமான பயிற்சிகளுக்கு பயன்படும் வகையிலான, வாழ்வின் நிலையாமை முதல் கொண்டு உலக விஷயங்களில் இருக்கும் உண்மைத்தன்மை எல்லாவற்றையும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருப்போம். அதையே நீங்கள் இப்போவே நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்து அதில் ஒருவேளை உங்களுக்கு அக்சஸ் பண்ண இயலவில்லை அப்படின்னு ஏதேனும் சிக்கல் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. மற்றபடிக்கு பயிற்சிகள் தொடர்பான எல்லா விஷயங்களும் ஞாயிற்றுக்கிழமையான நாளை காலை 9 மணிக்குள் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அப்புறம் யோகிக் மோடில் கலந்து கொண்ட சகோதரர்களுக்கு குழப்பம் இல்லை, ஆனால் பல சகோதரர்கள் புதிதாகவே ஹீலர்ஸ் மோடில் நேரடியாக கலந்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடிக்கடி ஸ்டேஜ் ஒன்றுலேருந்து ஒன்றுன்னா பார்த்து உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா வாரம் ஒரு கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது, பயிற்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சில சகோதரர்கள் வந்து பொருளாதார ரீதியாக, அண்ணா என்னால் வந்து இப்போ கலந்துக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா பரவாயில்ல, சரிங்களா? இப்போ முடியலன்னா என்ன, முடியும் போது கலந்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே வாரம் நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து தீட்சை முறை அப்படிங்கிறது வந்து அது ஒரு 10 நிமிஷம் தான், அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலாகவே நான் கொடுத்துருவேன். அது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஹீலர்ஸ் மோடில் கலந்துக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் இப்போவே நீங்கள் கலந்து கொள்ளும்போது ஒரு குரூப் ஆஃப் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதுனால கலந்துக்க சொல்கிறோம், சரிங்களா? அப்புறம் சகோதரர்கள் வந்து, அண்ணா என்கிட்ட கொஞ்சந்தான் காசு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. அடுத்தது, நீங்கள் கிளாசிக் மோடில் கலந்துக்கலாம், மாடர்ன் மோடில் கலந்துக்கலாம், யோகிக் மோடில் கலந்துக்கலாம், எல்லாவற்றுக்கும் உங்களால் எவ்வளவு தூரம் இயலுமோ அதில் நீங்கள் எதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் தான். நீங்கள் வந்து என்னை நேரடியாக இமெயிலில் தொடர்பு கொள்கிறீங்க. ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பிரம்மச்சாரிகள் வலிமையான ஆண்மக்கள் ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது வந்து நம்ம யாருக்கிட்ட போய் கெஞ்சி மெயில் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு அந்த மாதிரி அனுப்புகிறவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, தன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாதா? இந்த காலகட்டத்தில் ஒரு எப்படி சொல்ல அப்படின்னாங்க, ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் சாதாரணமாக, எப்படி சொல்லணும்னா, பெரிய பெரிய மாலில் போய் சினிமாவுக்கு போவாங்க பசங்க, பார்த்தீங்கன்னா 500 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் வாங்கிட்டு போய் படம் பார்த்து வெளியில் வருவாங்க. ஆனால் வெளியில் வரும்போது ஒரு விவசாயி ஒரு கீரை பிடுங்குற ஒரு அம்மா வெளியில் நின்றுருந்துச்சுன்னா, அந்த அம்மா ஒரு புடிய 10 ரூபா அப்படின்னு கீரைக்கு சொல்லிச்சுன்னா 10 ரூபாயெல்லாம் இல்லை, 5 ரூபா தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசி அந்த அம்மாவை வந்து மனசளவில் கஷ்டப்படுத்திட்டு அந்த கீரைக்கட்டை வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைங்களா? அதே மாதிரி தான் எங்கிட்ட வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றுனே ஆராய்ச்சி பண்ணி பயிற்சிகளாக எவ்வளவோ தூரம் வந்து அது எங்கிட்ட எக்ஸஸ் வந்தாலும் உங்களுக்காகவே தான் மற்ற மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது, எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து பேரம் பேசுகிற மாதிரி அப்படின்லாம் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு வகையான ஒரு வருத்தம் வருது, சரிங்களா? அப்படி என்ன நம்ம சார்ஜ் பண்ணிடுறோம், அப்படி என்ன, அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கிட்ட கேட்கவே வேண்டாம், நீங்கள் கலந்துக்கவே வேண்டாம், சரியா? யாரும் கட்டாயமெல்லாம் இல்லை, நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டே ஆகணும், அதெல்லாம் தேவையே கிடையாது, சரிங்களா? முடிஞ்சால் கலந்துக்கோங்க. நீங்கள் இறைவன் வந்து உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவன் உங்களுக்கு முடிய வச்சு கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆழ்ந்த புரிதல் இருந்தால் மட்டும் கலந்துக்கோங்க, கட்டாயமே கிடையாது, சரிங்களா? அப்போது அதுக்கு பதில் எங்கிட்ட வந்து நீங்கள் கெஞ்சறீங்க அப்படிங்கும்போது அது அந்த மாதிரியெல்லாம் எங்கிட்ட பேசி மெயிலெல்லாம் அனுப்புனீங்கன்னா அது வந்து உங்களை நீங்களே இது பண்ணிக்கிறது, புரிஞ்சுதா? உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறது. உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுறதே இறைவன் தான்,
ஆச்சுங்களா, அந்த இறைவனை தன்னம்பிக்கையற்றவனை நீங்களே மாற்றிக்க கூடாது அப்படிங்கிறதை மட்டும் நான் ஆழமாக சொல்லிடுறேன். பயிற்சிகளில் கலந்து கொள்ள இயலாத சகோதரர்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் யோகிக் செலிபஸியில் கலந்துருக்கீங்க, மாடர்ன் செலிபஸியில் கலந்துருக்கீங்க, அதில் கொண்டுட்டு வாங்க, அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. சரியா, அடுத்தது உங்களுக்கு வாய்ப்பும் சூழலும் அமையும் போது நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா, கலந்து கொண்ட சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி முறைப்படி ஆட் பண்ணியாச்சு பயிற்சிகளை. நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் அனைவருக்குமே ஆக்டிவேட் பண்ணியாச்சு, அதுக்கான இமெயிலும் அனுப்பியாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இமெயில் போட்டு விடுங்க. 22வது ஸ்டேஜில் சித்தர் பாடல்கள் எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சான்னு லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டு விடுறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வேக வேகமாக நிறைய கேள்வி பதிலாக இந்த பயிற்சிகள் தொடர்பான வேலைகள் அதிகமாக இருந்ததுனால கேள்வி பதிலுக்குள்ளே அதிகமாக போக முடியாமல் இருந்ததுங்க. கொஞ்சம் வேக வேகமாக இது ஒரு அரை மணி நேரம் முடிவதற்குள்ளாக முடிஞ்ச அளவு கேள்வி பதில பார்த்துடலாங்க. வணக்கம் சகோதரரே, வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்க ஆசை இருந்தும் வழிகாட்டியின்றி தடுமாறி கொண்டிருந்த எனக்கு உங்களின் காணொளிகள் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது, அதற்கு நன்றி அண்ணா. கடந்த 10 நாட்களாக மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருகிறேன். முன்பெல்லாம் காலை 6:30 மணிக்கு பரபரப்பாக எழுந்திருத்து குளித்து சமைத்து வேலைக்கு போய் நிறந்து இயந்திரத்தனமாக சோர்வாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இப்போதெல்லாம் காலை 3 மணிக்கே எழுந்து குளித்து தியான பயிற்சிகளில் ஈடுபடுகிறேன். மாலையில் கோவிலுக்கு சென்று அங்கு 2 மணி நேரம் இருக்கிறேன். அண்ணா, உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருக்கிறது. நாளெல்லாம் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. பணியிடத்திலும் கவனத்துடன் செயல்பட முடிகிறது. இந்த 10 நாட்களிலேயே நண்பர்கள் சிலர் என்னிடம் ஏதோ மாற்றம் தெரிவதாக கூறுகின்றனர். அலைபேசி பயன்பாட்டையும் பெருமளவு குறைத்து விட்டேன். உங்களின் பிரம்மச்சரிய காணொளிகள், ஆன்மீக மற்றும் தன்னம்பிக்கை காணொளிகள் மட்டுமே இப்போது பார்க்கிறேன். அளவுக்கு மீறி அலைபேசி பயன்பாடு நம் ஆற்றலை உறிஞ்சி விடுவதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் அண்ணா. இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்றாலும் தங்களை போன்றவரின் வழிகாட்டுதலாலும் இறையருளாலும் கடக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என் நண்பர்கள் பலருக்கும் இந்த வீடியோக்களை பரிந்துரை செய்திருக்கிறேன். ஆனால் கசப்பாக இருக்கும் மருந்தை விட இனிப்பாக இருக்கும் விஷத்தைத்தான் தேடுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். விரைவில் பலரும் இந்த அமுதத்தை பருக வேண்டும் என்பது என் ஆசை. வாழ்க வளமுடன். இது மாதிரி சகோதரர்கள் வந்து பலரும் வந்து நம்மளுக்கு மெயிலெல்லாம் அனுப்பி ஊக்கம் கொடுக்கறதுனால தான் இந்த வண்டி ஓடிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி அன்பான சகோதரரே. அதாவது டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரம்மச்சரியத்தில் கடந்து போயிட்டு இருக்கிறவங்க தினம் ஆச்சுங்களா, நம்ம பிறக்கிறோம், ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்திருக்கும் போது நமக்கு அந்த நாள் புதிய நாள், புதிய பிறப்பு மாதிரி. அப்போது காலையில் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி 3 மணிக்கு எந்திரிச்சிட்றாரு, தியானம் செய்கிறாரு, மாலையில் 2 மணி நேரம் போய் கோவிலில் போய் அமர்ந்திருக்கிறேங்கிறாரு. அப்போது 3 மணியிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மணி வரைக்கும் இந்த ஆன்மீக பயிற்சிகளுக்குள்ளே இருப்பார். அப்போது யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இந்த மொபைல் ஃபோனு போன்ற விஷயங்கள் இருந்தெல்லாம் பெரும்பாலும் தன்னை தவிர்த்துக்கிறது ஆச்சுங்களா. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகும்போது ஒரு 10 நாள்லேயே மாற்றம் தெரியும். 10 நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸு சேஞ்சஸ் எல்லாம் தெரியறக்க ஆரம்பிக்கும். சகோதரர் சொன்னது 100% உண்மை. சகோதரர்கள் ஃபாலோ பண்ணணும் ஆச்சுங்களா. கதை கேட்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நாம் பேசுறதெல்லாம் என்னங்க, இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. பேசியும் வச்சுட்டு தான் போயிருக்காங்க, எழுதியும் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் இந்த உலகம் மாறிச்சா? கிடையாது ஆச்சுங்களா. அது எப்போ மாறும்? நம்ம பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நம்மளை மாற்றிக்க முடியுமே ஒழிய, தானே அருளால் சிவயோகம் தங்காது. உங்களுக்கு நீங்களே அருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கடை தேறி வர முடியும். இங்கே வெளியிலிருந்து நான் பேசுகிறது எல்லாமே ஒரு தூண்டுகோல் மாதிரி தான், ஒரு ஆச்சுங்களா, ஒரு சிறிய தூண்டு குச்சி, அந்த விளக்கு எறிகிறதுக்கு தூண்டி விடுற மாதிரி இருக்குங்களா, அவ்வளோ மட்டும்தான். ஆனால் அந்த விளக்கும் அதில் இருக்கும் எண்ணெய்ங்கிறது பிரம்மச்சரியமாக இருக்கும். அது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்காக இருக்கீங்க. உங்களுடைய விளக்கை தூண்டி விடுவதற்கு சின்ன தூண்டுகோலாக தான் நம்ம இருக்க முடியும். ஆனால் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் நீங்கள் காலி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக பலன் இல்லை, எரியாது. என்ன தான் தூண்டி தூண்டி விட்டாலும் திரிதாக கருகு ஆச்சுங்களா. பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்காமல் சும்மா தூண்டி தூண்டி விட்டுட்டே இருந்து பயன் இல்லை. நீங்கள் தூண்டுதலுக்கு டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதோட பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா, நீங்கள் சந்துரு என்று வேறு பெயரை அழைத்தால் நான் இந்த சேனல் பார்க்கும் என் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். சில நண்பர்கள் மற்றும் எனக்கு நேரடியாக தெரிந்த சகோதரர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை பகிர்ந்துள்ளேன். ஆதலால் என் உண்மை பெயர் அல்லது பெயர் குறிப்பிடாவிட்டாலும்
நான் தான் என்ற புரிதல் அவர்களுக்கு வரும். அது ஒரு தேவையற்ற புரிதல் அவர்களுக்கு கொண்டு வரும் என்று கருதுகிறேன். மேலும் இதனை வைத்து என்னை கிண்டல் செய்தாலும் செய்வர். வாழ்க வளமுடன். சரி, சகோதரர் சொல்கிறாரு, எனக்கு வந்து 31 ஆகிறது. கடந்த வருடம் வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தேன். சம்பள பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் தந்தை வழி உறவினர்களால் வீடு மற்றும் விவசாய நில பிரச்சனை உள்ளதாலும் அலுவலக வேலை நேரம் மற்றும் சூழ்நிலை என்னால் தியானம் செய்யக்கூட முடியாத வெறுப்பினாலும் திருமணம் ஆகாத கவலையாலும் ஒரு முடிவுடன் வீட்டிற்கு வந்தேன். வீட்டிலிருந்து தவம் செய்து மனக்கவலைகளை போக்கி பின்னர் வேலையை தேடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவில் என்னால் நோஃபேப்பில் 40 வரை நிலைக்க முடிந்ததே இருக்கிறது. தவிர தியானம் மற்றும் தவம் தினமும் செய்ய முடியவில்லை. சண்டையாகவே சென்றன 6 ஏதாவது ஒன்று என்னை தடுத்தது. காரணம், என் தந்தை மற்றும் உறவினர்கள் திருமணம் செய்து எனக்கு பிடிக்காத வரனை வற்புறுத்துகின்றனர். கடைசியாக நான் சண்டையில் ஈடுபட்டு பேசிக்கொள்வதில்லை, புரிந்து கொள்ள மாட்டார்கள். நமக்குத்தான் கவலைக்கும் கவலையாகும். சத்தம் போட்டு சண்டையிட்டு நான் எனக்கு வீட்டு பிரச்சனை முடிந்து அடுத்த வேலை கிடைத்த பின் தான் திருமணம். தற்போது என்னிடம் நான் நினைக்கும் வாழ்க்கை வாழ பணம் இல்லை. நீங்கள் சொல்லும் பெண்ணை பிடிக்கவில்லை என்று கூறி 1 அமைதியாக உள்ளேன். எனது தந்தை ஊர் பிரச்சனைகள் மற்றும் பொது இட பிரச்சனை, கோவில் சொத்து, பொது சொத்து, மீட்பு அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்று செயல்படுவார். ஆனால் எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் அவரிடம் பிற பெண்களை தேடும் புத்தி மற்றும் உதவி செய்து சொல்லிக்காட்டும் புத்தி, மேலும் தான் என்ற அகந்தை கொண்ட மோசமான குணம் உள்ளது. எனது அம்மா ஊமை போன்ற சுபாவம் கொண்டவர். வீட்டு வேலை மட்டும் செய்வார். எதுவும் பேச தெரியாது, ஆறுதலும் சொல்ல தெரியாது. மேலும் எனக்கு சகோதரன் உள்ளான். சிறுவயதிலேயே கூடா நட்பால் எந்த ஆம்பிஷனும் இன்றி வெளியூரில் ஏதோ வேலை செய்து அவனை மட்டும் பார்த்து கொண்டும் குடித்து கொண்டும் உள்ளான். இப்படி இருக்க நான் கடைசியாக இப்போது 18 பிரம்மச்சரியத்தில் இனி எப்போதும் சுய இன்பம் செய்யவே கூடாது பிடிக்காத மனநிலைக்கு வந்துவிட்டேன். ஆனால் தவம் மற்றும் பயிற்சி தினமும் செய்ய முடியவில்லை மன உளைச்சலால். இனிமேல் தினமும் செய்ய உள்ளேன். முதலில் 99 தவப்பயிற்சிகளுடன் மாடர்ன் செலிபசி மோடில் வெற்றிகரமாக வாழ்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்று நான் தனியாக செல்வதுதான் எனக்கு நல்லதாக தோன்றுகிறது. என்னால் என் குடும்பத்தாரை திருத்த முடியவில்லை. எனக்கு ஏற்றாற்போல் பெண் அமைந்தால் திருமணம் மற்றும் தனி குடித்தன வாழ்க்கை ஆல்சோ கண்டினியூ இன் மாடர்ன் செலிபசி மோட் என்பது ஒரு எண்ணம். இல்லையேல் கொஞ்சம் காலம் வெளிநாட்டு வேலைக்கு சென்று பொருள் ஈட்டி ஊரை விட்டு தனியாக எனக்கென தோட்டம் வீடு அமைத்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு எண்ணம். இந்த 2 எண்ணமும் கடந்த 1 உள்ளன. இதை என் நண்பர்களிடம் தெரிவித்தால் வரவேற்பு இல்லை. சொந்தங்களிடம் சொன்னால் என்னை வாழ தெரியாதவன், உன் அம்மாவுக்காக நீயாவது நல்லா வாழு என்கிறார்கள். அவுட்கம் கோல் என்ன என்று தெரியாமல் தவம் இருக்கலாமா அண்ணா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த பிரச்சனை வந்து பெரும்பாலானோருக்கு இருக்கிறது தான். ஆச்சுங்களா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சூழல்களுக்குமே தந்தையார் இப்படி இருக்காரு, தாயார் அப்படி இருக்காங்க, இன்னொரு தம்பி இப்படி இருக்காரு, ஆச்சுங்களா, அப்போது அப்புறம் கல்யாணம் வேறு பெண்ணை காட்டி மூச்சு வைக்கிறதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்போது இப்படி எல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் இப்போ பணம் வருமானம் வரமாட்டேங்குது, அப்போது பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியல, ஆச்சுங்களா. இது என்னென்னா, எல்லா விஷயங்களையுமே நீங்கள் அவுட்சைடில் இருக்கும் சிக்கல்களையாக பார்த்துட்ருக்கீங்க. வெளி உலக சிக்கல்களை மட்டுமே பார்த்துட்டு அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு தோணுது. சகோதரரே, நீங்கள் வந்து வீட்டில் பெண் பார்க்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரியே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 18 கூட கடக்காமல் இருக்கீங்க. அப்போது முதல்ல ஒழுக்கத்தில் கடந்து வாங்க, உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்குவாங்க. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தாமல் அப்பா அப்படி இருக்காரு, அப்பாவெல்லாம் திருத்த முடியாது. அம்மா இப்படி இருக்காங்க, அம்மா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் தம்பி இப்படி இருக்காரு, அவங்க வாழ்க்கை வாழ்கிறாரு, சந்தோஷமாக வாழ்கிறாரு, இருந்துட்டு போட்டு. அப்போது சுற்றி இருக்கிறவங்ககிட்டலாம் போய் நீங்கள் என்னத்தை சொல்ல வேண்டியிருக்கு, ஏன் சொல்லணும், ஆச்சுங்களா. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிங்க. உங்களுக்குள்ளாக நீங்கள் ஸ்டேபிள் ஆகாமல் வெளியுருக்கும் விஷயங்களை வந்து அப்படி இப்படி அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பேசி குழம்பிக்கிட்டே இருந்தால் ஒரு பயனுமே இல்லை. நீங்கள் 18 பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, தொடர்ந்து கண்டினியூவாக வாங்க, வலிமையோடு உங்களை நீங்கள் அப்படியே வலிமை பண்ணிகிட்டே வாங்க. அதான் ஒரு மான் கதை ஒன்று சொல்லுவாங்க,
எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு மாசமாக இருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு மான் வந்து ஒரு அப்படியே இப்போ ஒரு புலி துரத்துது அந்த மானை, அந்த புலி துரத்துறதுடனே அது பயந்துட்டு ஓடுது மேலே, நான் மலை உச்சிக்கிட்ட போயிடுச்சு, புலி வந்து நிற்கிது. அப்போது முன்ன நேராக போனால் உச்சியிலேருந்து விழுந்துடணும். அப்போ என்ன அதிசயமாகி போச்சு தெரியுங்களா? அப்போது லெஃப்ட் சைடில் போனோம்னா அங்கே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது, ரைட் சைடில் பார்த்தா இன்னொரு வேடன் அம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று குதிச்சு சாகணும், இல்லைன்னா நெருப்பில் விழுந்து சாகணும், இல்லைன்னா புலி துரத்திட்டு வந்து நிற்கிது முன்னாடியே, சைடில் வேடன் அம்பு வச்சுட்டு நின்றுருக்கிறான். இதில் அந்த மான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, டெலிவரி பெயின். அந்த மான் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? ஆண்டவா நீ தான் துணை, நீதான் துணை, இறைவா நீ மட்டுமே துணை அப்படின்ட்டு, அது அதோட வேலை என்ன? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அது கண்ணை மூடிட்டு அமைதியாக தன்னுடைய குழந்தையை டெலிவரி பார்க்குற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்ததுங்களா? ஆச்சுங்களா, கண்ணை மூடிடுச்சு. ஆண்டவா நீ தான் துணை, நீ உனையை தவிர்த்து வேற துணையே கிடையாது அப்படின்னு அது கண்ணை மூடிடுச்சு. நேரம் செல்ல செல்ல அந்த மானுக்கு குட்டி டெலிவரி ஆயிடுச்சு, அந்த குட்டி கீழே விழுந்து கிடக்குது. அப்போ என்ன பண்ணும் அந்த மான் குட்டியே? பனிக்கூடத்தோடு இருக்கும், அதையெல்லாம் நக்கி நக்கி சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, அது அந்த வேலையை பார்த்துட்டே இருக்குது. எல்லாமே முடிச்சு அந்த மான் குட்டி எந்திரிச்சு நிற்கும் போது திரும்பி பார்த்தா அந்த வேடனே, அந்த புலிக்கு வேடனுக்கும் ஃபைட் ஆகி ஒரு அம்புட அது காயத்தோடு அந்த வேடனை கடிக்கிற கூட, அப்புறம் அது ஒரு பக்கம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பற்றி எரிஞ்சு கொண்டிருந்த தீ கூட கொஞ்சம் கொஞ்சமாக அணையறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது குட்டி இது குட்டிட்டு அது பார்க்கல நடந்து போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சுங்களா, அப்போது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது எதுவுமே துணை இல்லை, எதுவுமே சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது அந்த மான் தன்னை பிடிச்சிருச்சு, எல்லாம் உள்ள இறைவனை பிடிச்சு கொண்டது. ஆச்சுங்களா, அப்போது அங்கே ஒரு பாதை கிடச்சிது. அப்போது அந்த பாதையில் இறைவன் அருளால் அது தப்பிச்சு போயிடுச்சு. இதே மாதிரியே மகாபாரதத்தில் வந்து திரௌபதி வந்து தர்மர் வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தில் உட்காந்துருக்காரு, துரியோதனன் கூட எல்லாவற்றையுமே இழந்துட்டாரு, கடைசியில் மனைவியையுமே அடமானம் வச்சுட்டாரு. அப்போது திரௌபதி இழுத்துட்டு வராங்க, இழுத்துட்டு வந்து வீட்டில் அந்த அரண்மனைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இருக்காங்க, தன் தாத்தா இருக்காரு, மக்கள் இருக்காங்க, மந்திரிகள் இருக்காங்க, மன்னர் இருக்காங்க, துரியோதனுடைய 100 சகோதரர்கள் இருக்காங்க, பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, எல்லோருமே இருக்கிறாங்க. அந்த பார்வதி அடிமையாக விற்கப்பட்ட மாதிரி சூதாட்டத்தில் தர்மர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போது துரியோதனன் வந்து துச்சாதனன் கிட்ட சொல்கிறார், துச்சாதனா அடிமை பெண்ணின் சீலையை உருவீரு. ஆச்சுங்களா, இது அப்படியெல்லாம் சொல்லும்போது அப்படி சொல்லையில் துச்சாதனனுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா அந்த திரௌபதி வந்து ஏதோ ஒரு காலகட்டங்களில் துரியோதனனை வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க, அந்த வெறியில் இவங்க தண்டனை கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ திரௌபதி ஒரு பெண், 5 கணவர்களை வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே எந்த நாட்டு மன்னராலும் அழிக்க முடியாத வலிமை மிக்க ஒரு மந்திரி சபை, இராணுவ சபை இருக்கிற அஸ்தினாபுரம் அப்படிங்கிற அந்த அரசவைக்குள்ள சீலையை பிடிச்சி துச்சாதனன் உருவும் போது அந்த திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் கிட்ட கேட்டு நடக்கலை, கெஞ்சி கெஞ்சி கேட்டு நீங்கள்லாம் ஆம்பளைகளா, நீங்கள் உங்களை நம்பிதானே கட்டிக்கிட்டு வந்த நான், ஒன்றுக்கு 5 பேர் இருந்து என்ன பயனெல்லாம் அழுது, ஒரு பயனும் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, அடிமையாக விற்கப்பட்டாச்சு நாங்கள், எனக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மர், அவர் எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரி, எவ்வளவு வலிமையானவர், ஆனால் அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்காரு, சுற்றி இருக்கிற 6 நாளே எதுவுமே காப்பாற்ற முடியல. அப்போது திரௌபதி பிடிச்சி, நீ நம்மனால தான் முடியும், நம்மனால தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், யாருமே நம்மளுக்கு துணை இல்லைன்னு அந்த சீலை இருக்க பிடிச்சிட்டாங்க, இருக்க பிடிச்சி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நாம தான் காப்பாற்றிக்கணும் இருக்க பிடிச்சாலுமே என்னாச்சு தெரியுங்களா? அப்போவுமே துச்சாதனை ஒரு ஆம்பளை பிடிச்சி இழுத்தா எத்தனை நேரம் இழுத்து பிடிக்க முடியும், இழுத்து பிடிச்சா முடியல, தன்னைத்தானும் காக்க முடியல. அப்போ அதை என்ன நினச்சாங்க, கையை மேலே தூக்கி, கிருஷ்ணா நீ தான் துணை, நீ மட்டும்தான் துணை, என்னாலே என்னை காப்பாற்றிக்க முடியல, என் கணவர்னாலையும் காப்பாற்றிக்க முடியல, உலகத்தில் இருக்கிற ஒருத்தர்னாலையும் என்னை காப்பாற்ற முடியல, நீ மட்டும்தான் துணைன்னு கையை மேலே தூக்கிட்டார். அப்போது அதிசயமே நடந்துச்சு,
அங்கே இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களோட மேலாடைகளும் பறந்துடுச்சு. எல் திரௌபதி மானபங்க படுக்கிறத நினச்சாங்க, ஆனால் அங்கே என்னாச்சு தெரியுங்களா, அங்கே இருக்கிற அத்தனை ஆம்பளைகளையுமே மானபங்கப்பட்ட மாதிரி துணி இல்லாமல் நின்னாங்க, அந்த அளவுக்கு மோசமாச்சு. அப்புறம் திரௌபதிக்கு சீலை வந்துட்டே இருந்துச்சு. நம்ம பாட நாடகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு தத்துவத்தை உணர்த்துறது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கலாம், நம்மளால முடியல அப்படிங்கும்போது ஆண்டவன் மேலே பார்த்துப்படுங்க. நீங்கள் ஆண்டவன்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற உயிரணுக்கள் தான், சிவம் தான் உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் அதை நம்புங்க, அதை நம்புங்க. நீங்கள் போய் ஏதாச்சும் கேட்கணுமா, கேட்கணுங்கிறது கூட இல்லை, உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த இறைவனை நம்புங்க. நம்மளால் இவ்வளோதான் தூக்க முடியும், ஆனால் இறைவன் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பியிருக்கான், அவனால் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும், சரிங்களா? ஆகவே பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருங்க. பிரம்மச்சரியத்தை விட்டு போட்டு, இறைவனை விட்டு போட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம், என்ன சாதிக்க முடியும், என்னத்தை சாதித்தாலும் ஒன்றும் இல்லை, எல்லாமே இம்பர்மனண்ட், எல்லாமே டெம்பரவரி. அப்படி இருக்கும்போது காசு காசுன்னு ஓடுறவங்க நிலைமை ஒன்றும் இல்லையே, நீ காலத்துக்கு ஓடு, ஒன்றும் பயன் கிடையாது. நீ இப்போ பெண்ணை நம்பிட்டு போகிறேன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதோ பெண்ணு பிடிக்கல பிடிக்கலைங்கிறீங்க இல்லையா, பிடிக்காத பெண்ணுன்றெல்லாம் இங்கே உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. லைட்டு ஆஃப் பண்ண எல்லா பெண்ணும் ஒன்று தான், புரிஞ்சுதா? உங்களுக்கு வந்து உங்கள் பாவப்பதிவுகளை வந்து கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நீங்கள் அந்த பெண் பிடிக்கலிங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், எப்போன்னா அந்த பெண் வந்து உங்கள் பாவப்பதிவுகளை கழித்து கரைச்சி எடுத்துருவாங்க, உங்கள் ஆற்றலை எல்லாம் உருவி தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி பெண் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் போய் நீங்கள் அதாவது எலிக்கு தன்னை நல்லா நான் நல்லா விளையாடி முழுங்கிக்கிற பூனை தான் பிடிக்கும் ஆச்சுங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது நம்மளே இறை பெண்களுக்கு, அப்போ அந்த இறை இறையாக போய் மாட்டிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச பூனை கிட்ட தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கலிகாலத்தில் குறிப்பாக சொல்லணும்னா. ஸோ உங்களை காப்பாற்றிக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. பிரம்மச்சரியத்தை மீறிய ஒரு சொல்யூஷன் கிடையாது. இறைவனை பிடிச்சிக்கோங்க. இறைவன்கிறத எங்கேயோ ஓட வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், ஒழுக்கத்தில் தான் இருக்கிறா இறைவனை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துக்கலாமுங்க, 30 நிமிஷம் ஆக போகுது. ஆனால் எனக்கு 23 வயசு ஆகுது, 9 இயர்ஸாக சுய இன்பம் அடிக்ஷனில் இருக்கேன். பட் நான் சுய இன்பம் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்ததை விட இப்போது அட்ஜஸ்ட் அதிகமாக வருதுன்னா மைண்டு அதிகமாக லஸ்ட்ஃபுல் திங்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. நோ மோட்டிவேஷன், லைஃப்பில் நினைக்கிற எதுவுமே செய்ய முடியல, ட்ரெயினாக ஃபீல் பண்ணுறேன். விந்து ஜெயம் ப்ராக்டிஸில் ஜாயின் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, பட் என்னால் ப்ராக்டிஸ் கூட பண்ண முடியலை, ஸ்டார்ட் பண்ண முடியல. லைஃப் ஒரு பர்பஸ் இல்லாமல் வெறுப்பாக போயிட்டுருக்கு. ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள், நீங்களே பார்க்குறீங்க, பயிற்சிகளில் கலந்துக்குவீங்க. பயிற்சியில் கலந்துக்கிறதுனால ஐயா இவர் வந்து 2-3 வருஷமாக கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பாவமாக இருக்குது, சில சமயங்கள்லாம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேங்கிறாரு, நம்ம பயிற்சி பண்ணாட்டி பரவாயில்ல, கலந்துக்கிட்டாச்சு வைக்கலாம். அதில் எதுக்கு, நீங்கள் பயிற்சியிலெல்லாம் கலந்துக்கவே வேண்டியதில்லை, உங்களால் பிரம்மச்சரியத்தில் நிற்க முடியாது, நீங்கள் வலிமையான மனிதராக மாறுவதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கவே முடியாதுன்னா பயிற்சிகளில் மட்டும் ஏன் கலந்துக்கிறீங்க, கலந்துக்க வேண்டாம். நீங்கள் கலந்துக்கிறதுனால இங்கே ஒரு பயனும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. 1 வருஷமாக விந்துஜயம் பயிற்சி வச்சுட்டு ஏனுங்க செய்யாமல் இருக்கீங்க, இதெல்லாம் தவறு இல்லையா? எத்தனை பசங்க காசு இல்லாமல் கலந்துக்க முடியாமல் இருக்கிறாங்க. உங்ககிட்ட இறைவன் கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க, மனசுக்குள்ளே நீங்களே யோசிச்சுக்கோங்க. தானே அருளால் சிவயோகம் தங்காது, உங்களுக்கு நீங்களே முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை அதாவது எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றவெல்லாம் இங்கே யாரும் கிடையாது இந்த பூமியில் ஆச்சுங்களா. யாருமே காப்பாற்றுறக்கெல்லாம் இங்கே ஒருத்தருமே இல்லை, நான் உட்பட எல்லா குருமார்கள் உட்பட புத்தர் இயேசு காந்தி யாராக இருக்கட்டும் ஒருத்தருமே உங்களை காப்பாற்றுறக்கெல்லாம் இங்கே வரல, உங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. தானே அருளால் சிவயோகம் தங்காது, நீங்களே உங்களுக்கு நீங்கள் அருளி கொள்ளவில்லை என்றால், நீங்களே உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் திகைப்புற்று நடக்கும் மரணங்கள் மட்டுமே வந்து சேரும் கடைசியில், புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. மலை உச்சியிலிருந்து குதிக்கிற ஆடு சாவு வரும் அப்படின்ட்டு முன்னால் நின்றுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிற இன்னொரு ஆடு வந்து சொல்லுதுன்னா அந்த ஆட்டுக்கு வந்து தடுத்து நிறுத்தி காப்பாற்றி இந்த மலை உச்சியிலிருந்து குதிக்கிறதுக்கு நினைக்கிற ஆட்டை நடத்துறதுக்கு வழி இருக்கா, கிடையாது. அது சில அட்வைஸ் தான் சொல்ல முடியும், ஆனால் உங்களுக்கு நீங்களே யோசிச்சுக்கணும்.
நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியவில்லை என்றால் யார் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அப்படி ஸ்பெண்ட் பண்ணாலும் பலன் இல்லை ஆச்சுங்களா. உங்களுக்கு நீங்களே உற்சாகம் கொடுத்து கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு நீங்களே வலிமைப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், உங்களை நீங்களே ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நீங்களே வைராக்கியமான மனிதராக இல்லை என்றால், உங்களை காப்பாற்ற இறைவனாலுமே முடியாது. புரியுதுங்களா? உங்களை நீங்கள் தான் காப்பாற்ற முடியும். உங்கள் மேலே உங்களுக்கே அன்பு இல்லைன்னா வேறு யார் வைக்க முடியும் அன்பு சொல்லுங்கள்? எனக்கு என் மேலே அன்பு இல்லைன்னா, எனக்கு நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கே இல்லைன்னா, அப்புறம் யார் தான் வந்து என்ன தான் பண்ணி என்ன தான் பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையான வலிமை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் எஃபோர்ட் போட்டால் தான் முடியும். உங்களை முடியல முடியல முடியலைங்கிறீங்களே, ஏன் முடியல? ஏன் முடியல? உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, அதனால முடியல. ஏன் உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை? அவ்வளவு அசால்ட்டு. நீண்ட காலம் நீண்டு கொடுத்துருக்கா இறைவன், எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், எல்லா வசதிகளும் கொடுத்துருக்குறேன், கஷ்டப்படுறதுக்கு தேவையே இல்லை, அப்படி தானே? அதனால தான் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. பிரச்சனைகள் குறைவாக இருக்குதாட்டு இருக்குது இந்த கலிகாலத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பத்து பின்னாடியே ஓடுறது. ஏன் அந்த ஒரு நிமிஷம் இன்பத்தை கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையா சொல்லுங்கள்? கண்ட்ரோல் பண்ணுங்கள். 48 நாள் கஷ்டப்பட முடியாதா? எத்தனை நாள்? 9 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் நழுவிருக்கீங்க. 23 வயசு அபரிமிதமான ஆற்றல். இன்னும் 2 வருஷத்துக்கு உடல் வளர்ச்சிக்கான உயிரணுக்களை உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். இந்த 2 வருஷம் நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்கன்னா வலிமையாக இருப்பீங்க, இல்லைன்னா வலிமை இருக்காது. எத்தனை பேர் 40 வயசில் வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருப்பங்கிறாங்க. நல்லா இருந்திருக்கலாம், அதுக்குமே இறைவனின் அருள் வேணும். உங்களுக்கு இறைவனின் அருள் இருக்கிற காரணத்தினால தான் இதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்குள்ளாக இருக்கும் உங்கள் வாரிசுகள் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்குள்ளாக இருக்கும் உங்கள் வாரிசுகள், உங்கள் உயிரணுக்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் வதைக்கிறீங்க இன்பத்துக்காக ஆச்சுங்களா. நம்முடைய தந்தையார் ஒரே ஒன்று தான், நம்ம தந்தையார். நீ நம்மள உயிரணுக்களுக்குள்ளே விந்து சக்தியாத விந்துக்குள்ளே தான் இருந்தோம். நம்முடைய தந்தையார் ஒரு இன்பம் வேணும் ஆஹாஹான்ட்டு போயிட்டு சுயன்பம் பண்ணி நம்மளெல்லாம் தட்டி வெளியில் தள்ளி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இருப்போமா? அந்த மாதிரி எத்தனை உயிரணுகளை நம்ம வதைக்கிறோம் நமக்குள்ளாக, ஒழுக்கக்கேடு ஆச்சுங்களா. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே நீங்கள் அக்கறை வைங்க, முடியும், உறுதி பண்ணுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அர்ஜஸ் வரும்போது போய் உங்களை திருத்திக்கலான்னு நினைக்காதீங்க. அர்ஜஸ் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் மனசு மூலமாக வருது. அந்த அரை மணி நேரம் ஸ்டார்டிங் பாயிண்டில் அவசர அவசரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு தெரியாதீங்க. மீதி 23 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 23 மணி நேரங்களில் பயிற்சிகளுக்குள்ளே போயிருங்க. அதுக்கு தானே பயிற்சிகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது உங்கள் மனசு வலிமையாக இருக்கும் காலம் எப்போ? அர்ஜஸ் இல்லாத காலம். அந்த மாதிரி டைமில் உங்கள் மனசு கொஞ்சம் வலிமையாக இருக்குது, உடம்புல சோம்பேறித்தனம் தான் இருக்குது. அதை போக்கிக்கிறதுக்கு மட்டும் சில விஷயங்களை செஞ்சுட்டு பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்க, நீங்கள் வலிமையாகிட்டே வருவீங்க. அர்ஜஸ் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனால் அட்ஜஸ்ட் வருட்டு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் டிவி பார்க்கலாம், அது வரைக்கும் அது பண்ணலாம் இது பண்ணலாம். யோக பயிற்சியா அது எதுக்கு? ஓ, யோக பயிற்சி பண்ணால் இருந்தால் தான் நல்லா இருக்குதுப்பா. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு பயனும் இல்லை, திரும்ப போய் சிக்கிக்குவீங்க. அதெல்லாம் ரொட்டீன் லைஃப்பை மாறிடாதீங்க. தயவு செஞ்சு ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனே விந்து சக்தியாக இருக்கிறான் ஆச்சுங்களா. அது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்திலே உங்களுக்கு வந்து வெளியேறும் போது இறைவனை நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மானு கத்துனால் வராது, அப்பானு கத்துனால் வராது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலைன்னா ஒன்று பண்ணாலும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மன வலிமையோடு நாளை முதல் ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகளில் கலந்துருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் மீண்டும் சந்தோஷம், வெல்கம் சொல்லிட்டு உங்கள் மூலமாக பல 1000 பேர்கள் பலனடைய போகிறார்கள் அப்படிங்கிறதை நான் பணிவோடு மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பயிற்சிகள் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் எனக்கு மெயில் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வரிசையாக போயிட்டே இருக்கலாம். உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களை நீங்கள் முதல்ல கேர் பண்ணுங்கள். தானே அருளால் சிவயோகம் தங்காது,
தானே அக்காமாதி உட்கும். காமமான விஷயம், ஆபாசமான விஷயங்கள், பெண்கள் பின்னாடி போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஊக்கத்துக்கு அப்படியே கீ கொடுத்துட்டு ஓடுறீங்கள. அப்போது நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கீ கொடுங்க, பயிற்சி பண்ணுங்க, பண்ணுங்க பயிற்சியை, அவ்வளோதான். நீங்கள் கேர் பண்ணுங்கள், மற்ற நேரங்களில் பண்ணுங்கள், சரியா? முடிஞ்ச அளவுக்கு உங்களை காப்பாற்றிக்கோங்க. கலிகாலத்தில் இருக்கோம், நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. உலகம் முழுக்க கொரோனா வந்து அடிச்சுட்டு போச்சு, எத்தனை தொழில் விழுந்துச்சு, எத்தனை பிரச்சனை நடந்துச்சு உலகம் பூரா. இப்போ உலகம் பூராவே பொருளாதார பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. உலகம் பூராகவே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெவ்வேறு பிரச்சனைகள் வரப்போகுது. இந்த ஆன்லைன் எஜுகேஷன் கூட எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அச்சா, இது வந்து நம்ம பிளஸ்டு. இறைவன் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு சில விஷயங்களை அழுத்தி அழுத்தி புரிய வைக்கிறதுக்காக என்னை ஒரு கருவியாக நான் யூஸ் பண்ணுறாரு. நான் பேசிகிட்டு இருக்கேன், பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து எதிர்காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கும்போது நம்மளை நம்ம கேர் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா? எங்கிட்ட வந்து கீரைக்கார அம்மா கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி அதை இதை அப்படியெல்லாம் சொல்லி ஒரு பயனும் கிடையாது, சரிங்களா? நீங்கள் உங்களை கேர் பண்ணுங்கள், உங்களுக்காக உங்கள் உழைப்பை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். இறைவன் நமக்குள்ளாக நம் உயிரணுக்களாக இருக்கிறான், அதை எப்படி மேம்படுத்தலாம், நம்ம எப்படி வலிமைப்படுத்திக்கலாங்கிறதுல கவனம் செலுத்துங்க. வாழ்க வளமுடன்.